புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 1000 பேர், அதாவது சொல்லப்போனால் தோராயமாக நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், ஒரு 700 பேர் சொச்சமும், அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே 1895 பேர் கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் பண்ண வந்தவங்களில் 300 பேர் வந்தபோது ஏற்கனவே வேகன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்தோம்னா 1000 வேகன்சி வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வேகன்சி வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பு என்னென்னா, பழைய 300 வேகன்சி வந்து ஏற்கனவே அப்ளிகேஷனில் ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்லை இப்போ வந்து புதுசாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு. ஆக்சுவலாக வந்து புதுசாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடித்து கூப்பிட்ட நேரத்தில் அவங்க வரலைன்னொடனே இப்போ ஒரு சீனியாரிட்டியும் ஒரு இதுவும் பண்ணுவாங்க, அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து போன 2022 25/11/2022 அப்போ வந்து தான் இது இப்படி எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் எவ்வளோ பேருக்கு செலவினம் அப்படிங்கிறத அப்போ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் நபர்கள் சொல்லப்போனால் 2423 கௌரவர்கள் தற்காலிகமாக பணிமுறை அனுமதி செலவினமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்களை கொடுத்துருந்தாங்க சுழற்சி 1. அதே மாதிரி சுழற்சி 1 சுழற்சி 2 சுழற்சி 1 இருக்கிற ஷார்டேஜ், அதாவது உதவி பேராசிரியர் நியமனங்கள் வந்து இது வரைக்கும் போடப்படாமல் இருந்ததுனால தற்காலிகமாக 11 மாதங்களுக்கு இவங்களுக்கு வந்து 1895 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத அப்போதைய 7/7/2022 அப்போ நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக அரசு கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள்னு பார்த்திங்கன்னா 7198 பேராசிரியர் பணியிடங்களில் 5303 கௌரவர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் 1895 இரு இடங்கள் காலியாக உள்ளது அப்படிங்கிறது. இப்போ இந்த 1895 காலி இடங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்போ டிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2வது படிக்கப்பட்டதில் மாணவர்கள் நலன் கருதி தான் இவங்களை வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் போடுறோம். அதனால் இவங்களுக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னா அப்போதைய டயத்தில் என்ன பண்ணாங்கன்னா கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக இவங்களுக்கு அறிவிப்புகள், காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் 2018 பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி அறிவித்துள்ள 2018 உரிய கல்வி தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே ரெக்ரூட்மெண்ட் அந்த தகுதிகளில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது மாதிரி நியமனம் செய்யப்படும் பௌர்களுக்கு அந்த கல்வியாண்டிற்கு 11 மாதங்களுக்கு மட்டும்தான் சேலரி. அது மட்டும் இல்லாமல் சார்ந்த மண்டல கல்விக்கலை இயக்குனர் இவங்களை குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு வந்து ஒரு டீம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சார்ந்த இணைப்பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1க்கும் மேற்பட்ட விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்கன்னா அது மதிப்பெண்ணும் வசிப்பிடம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வயதில் முதியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி மேற்கண்ட நிபந்தனைகள் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுழற்சி 1 காலியாக இருக்கிற 1895 ரெக்ரூட்மெண்ட் அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அவங்களுக்கு சேலரி சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு, அவங்களுக்கான செலவினங்கள் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இதுக்கு வந்து விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ வந்து சரியாக சொல்லப்போனால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா கௌரவியாக நியமனம் செய்யப்படும் போது ஆசிரிய மாணவர்களின் விகிதம் 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து கொள்ளுமாறு கல்லூரி கல்வி கழகர் அறிவுறுத்துள்ளார் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களாம். ஸோ இதன்படி அப்போதைக்கு 1895 பேருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போடும்போது வந்து சரியாக 300 பேர் வந்து அதில் போகவே இல்லை. இப்போ வந்து புதிதாக கல்லூரி தொடங்கப்பட்ட நிறைய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 2nd இயர் 3rd இயர்னு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்தந்த கல்லூரிகளில் வந்து காலி பணியிடமாக இருக்கிற பேராசிரியர்கள் நியமனம் இப்போதைக்கு உடனே பண்ண முடியுமானா, இம்மிடியேட்டாக நாளைக்கே ஜாயின் பண்ண முடியணும் இல்லை ஒரு வாரத்தில் நடக்கணும்னா எதுவும் இப்போ நடக்காது. அப்போ அதனால் இந்த 700 பேருக்கும் ஏற்கனவே 300 பேர் பராதம் இருக்கிறதுனால மொத்தம் 1000 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ ஜிஎலுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ ஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சுன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கான இதுக்கு வந்து கடைசி முறையாக 1895 பேருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்தும்போது என்ன பண்ணியிருந்தாங்கிறது தான் நம்ம இதுலேயும் இப்போ மீதி இருக்கிறதுலையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போதைய நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அன்றைய தேதிக்கு பார்த்திங்கன்னா அப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து இது மாதிரி தான் TNGASA அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கெஸ்ட் லெக்சர் ரெக்ரூட்மெண்ட் இப்படி தான் வந்து ஆக்சுவலாக வேகன்சி கொடுக்கும்போது செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எஜுகேஷன் காலேஜ் அண்ட் டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், மாடல் அப்ளிகேஷன், கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 1 பை 1 நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், அது மாதிரி வந்து இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். மாடல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண போகிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நடைபெறவிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. இதே வெப்சைட்டில் தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை அப்ளிகேஷனும் இதே வெப்சைட் தான் காலேஜ் எஜுகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அடிஷனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே கீழே வேக்கன்சி எவ்வளவு, கைட்லைன்ஸ் எவ்வளவு, காண்டாக்டு, அது மாதிரி கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னங்கிறது எல்லாமே இதில் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த நேரம் அப்போ வந்து கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா December 15th வந்து இணையவழி அப்ளிகேஷன் தொடக்கம் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்னா 19/12/2022 அப்படின்றத அப்போ கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த தேதியில் ஆரம்பிக்கும் எந்த தேதியில் முடியுங்கிற ரெண்டு இதுவும் கீழேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து இது எந்த மாதிரியான இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறதையும் இதை கண்டினியூஸாகவும் இதில் சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் குயிக் லிங்க்ஸில் நேராக போனீங்கன்னா உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழ் இங்கிலீஷ் இல்லை மாடல் அப்ளிகேஷன் எது வேணாலும் நீங்கள் டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ கடந்த முறை வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து கோர்ஸ் ஒர்க் முடிச்சதை வந்து அப்ளிகேஷன் டவுன்லோடில் கொடுத்து விட்டு வெரிஃபிகேஷனுக்கு அவங்களும் போயிருந்தாங்க. அப்போ பிஹெச்டி முடிச்சிங்களா இல்லை நெட் செட் முடிச்சிங்களான்னு கேட்கும்போது சில சப்ஜெக்ட்ஸில் இது நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க பிஹெச்டியும் முடிக்கல, நான் கோர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், இந்த கொஞ்ச நாளில் வயோ வாய்ஸ் வந்துருந்தோடனே அவங்கள அப்படியே அப்ரப்டாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செட்நெட் முடிக்காத முடிச்சிருக்கவங்களும் அதாவது இதோட மேலே இருக்கிற டாப்பிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இந்த பேனல் ஆஃப் இதில் கைட்லைன்ஸில் போய் டைரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நெட்டு JRF அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, இந்த கேட்டகரியை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நெட் செட்டு JRF இந்த இது வந்து ஹையஸ்ட் கேட்டகரி பிஹெச்டியோடு வச்சுருப்பாங்க. அப்புறம் பிஹெச்டி வித் நெட் JRF, பிஹெச்டி வித் நெட்டு, பிஹெச்டி, அதுக்கப்புறம் செட்டு, அதுக்கப்புறம் நெட்டு, அதுக்கப்புறம் தான் கடைசியில் செட்டுங்கிற ஒரு கேட்டகரிசேஷனாக வச்சுருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம இதையும் முதலே பார்த்தோம், 25/11/2022 அப்போ பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அந்த நேரத்தில் அவங்க வெளியிடப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜீவோ நம்பர் 269 ஒன்று மென்ஷன் பண்ணி அந்த தேதியிலே ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா www.tngase அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக தான் உங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அது தொடர்பாக பத்திரிகை செய்தியும் உங்களுக்கு கொடுத்துருவோம், அனைத்து இடத்துலையும் இதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. இது மூலமாக நீங்கள் இணையதளம் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கல்லூரி கல்வி இயக்குனரால் ஒப்பளிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மிகாமல் அந்தந்த பாடத்துக்கு தான் வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போட முடியும். அது மாதிரி 11/1/2021 வரையறுக்கப்பட்டதில் உதவி பேராசிரியர் பணியிடம் காலி பணியிடாக இருக்கிறவங்க இடத்துல தான் கல்வி தகுதி பெற்றவர்கள் மட்டுமே கௌரவர்களாக பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது ஒன்று நெட் செட் முடிச்சிருக்கணும், இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கணும். தகுதியுடையவர்கள் உங்களோட பாஸ்போர்ட் அளவில் ஃபோட்டோ, அது மாதிரி முதுகலை, எம்ஃபில், பிஹெச்டி பட்டம் பெற்றது, முதுகலை பட்டத்தில் பெற்ற மதிப்பெண், இந்த சான்றிதழ் அடிப்படையில் தான் நீங்கள் TNGA இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி கௌரவராக பணியமர்த்தும் போது ஏற்கனவே அரசு கல்லூரியில் பணியாற்றிய அனுபவம் உள்ள பணியாளர்களுக்கு அரசு கல்லூரி பணிமுகம் அனுப்பிடையில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கௌரவ விராக்கள் பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பித்தவர்கள் மண்டல கல்வி இயக்குநருக்கு வந்து அந்த இடத்துல முன்னாடி வந்து RJD ஆஃபீஸில் நேர்காணல் கொடுப்போம் அப்படிங்கிறத அப்போ சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி நடக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே சென்னைக்கு வந்து கூப்பிட்டு சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸுக்கு அந்தந்த இடத்துல ஒரு பேனலை பிரித்து வச்சு அங்கே வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பேனல் ஆஃப் மெம்பர்ஸில் வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இருக்கணும், ஒரு காலேஜிலேருந்து ஒரு சீனியர் மாஸ்டர் இருக்கணும், இல்லை பிரின்ஸிபல் கேட்டரில் ஒருத்தனால் இருக்கணும், அது மாதிரி வந்து இப்போ யூனிவர்சிட்டி லெவலேருந்து ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சார்ந்த நபர்கள் கொடுக்குற அறிக்கையின் படி தான் அந்த இன்டர்வியூ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சில சமயம் வந்து அப்ளை பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அவங்க ரொம்ப தூரம் பணியமர்த்தப்படும் கௌரவர்களில் நடப்பாண்டின் இறுதி நாளான அதாவது April 30th வரை தான் அவங்கள பணியமர்த்தணும். அது மாதிரி வந்து தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவியலாளர்கள் அப்படின்னா நியமனம் அதாவது புதிதாக உதவி பேராசிரியர் நியமனம் செய்து பணியேற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல், ஒன்று ரெக்ரூட்மெண்ட் நடந்து அந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு யாராவது வந்தாலோ இல்லை வந்து வேறு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் மூலம் வந்தாலும் இல்லை கல்லூரிக்கு கடைசி வேலை நாள் என்றைக்கோ அன்னைக்கு எது என்னக்கு நடக்குதோ அன்னைக்கே வந்து அவங்க வந்து பணியை வந்து விட்டுறணும் அப்படிங்கிறது. ஸோ அதிலிருந்து நீங்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற விவரத்தை வந்து பணியமர்த்தம் போகிறது நாளன்றையும் நீங்கள் கௌரவியாளர்களில் சொல்லப்படணும் அப்படின்னு. தற்போது இப்போ பணியமர்த்தப்படும் கௌரவியாளருக்கு எந்த முறையான நியமனம் பெற எந்த முன்னுரிமை அளிக்கப்படாத மாட்டாதுங்கிறதையும் அதிலேயே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சார்ந்த கல்லூரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து 20-25 கிலோமீட்டர் வசிக்கு அந்த நபருக்குள்ளே வசிக்கிற மக்களுக்கு மட்டுமே கௌரவியாளர்கள் பணியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டு பொறுத்தளவு இனி இப்போ இனிமேல் கால்ஃபர் பண்ணாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணி இந்த வெப்சைட்டை கொடுத்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த தூரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த சப்ஜெக்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து அதை ப்ராப்பராக கொடுப்பாங்க.
ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஜிஎல் ரெஸ்ட் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட நார்மல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கால் லெட்டரை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயிலில் ஒரு லெட்டர் கொடுத்து இந்த தேதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு எங்கே போஸ்டிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, மெயிலையும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் இப்போதைய இருக்கிற இந்த கௌரவ வீரர்கள் 1000 பேருக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்கிற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடக்க போகிற இன்டர்வியூக்கு கடந்த வருஷத்தில் நடந்த அந்த இது வச்சு தான் இப்போ நம்ம சார்ந்த விஷயங்களை நியூஸாக கொடுக்குறோம். மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.